மகாராஷ்டிர மாநில சட்டசபையில் மார்ச் 18 தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி கடும் அமளி துமளியில் ஈடுபட்டனர். பட்ஜெட் புத்தகங்களை சபைக்கு வெளியே தீயிட்டு கொளுத்தியும் போராட்டம் நடத்தினர். அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 19 பேரை சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானம் புதனன்று சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. தடைக்குள்ளான எம்எல்ஏக்கள் டிசம்பர் 31 தேதி வரை சட்டசபை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியாது. ஏன் சட்டசபை வளாகத்தில் கூட நுழைய முடியாது?